ஹாய் தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்று வந்து நம்ம பார்க்க போகிறது எப்படி ஒரு சொத்து உரிமையாளருக்கு தெரியாமல் இரண்டு தனிநபர்களால் மோசடி பத்திரப்பதிவு செய்தால் அதை எப்படி ரத்து செய்வது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் மோசடி பத்திரப்பதிவு என்பது ஒரு சொத்தின் உரிமையாளருக்கே தெரியாமல் இரண்டு தனிநபர்களால் வேற ஒரு நபருக்கு விற்கப்படுவதோ இல்லை வேற ஒரு நபரின் பெயரில் பத்திரம் பதிவு செய்யப்படுவதோ அதை தான் வந்து ஃப்ராட்லன் டாக்மன் அதாவது மோசடி பத்திரப்பதிவு என்று சொல்கிறார்கள் போலி மோசடி பத்திரப்பதிவை எப்படி ரத்து செய்வது தமிழ்நாடு பத்திரப்பதிவு துறையில் இந்த மாதிரி மோசடி நடவடிக்கைகளுக்கு எதிராக என்ன மாதிரியான சுற்றறிக்கைகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க புதுப்பிக்கப்பட்ட சட்டங்கள் என்னென்ன அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதன் முதலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலரோடய சப்ஸ்கிரைபர் அழுத்திட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனலோட நோக்கமே தமிழக அரசு மற்றும் மத்திய அரசால் கொடுக்கப்படும் அனைத்து வகையான சட்டத்திட்டங்கள் மற்றும் இதர சலுகைகள் அனைத்துமே ஏழை எளியோருக்கு மற்றும் அனைத்து குடிமக்களுக்குமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நம்ம வீடியோ போடுறோம் போலி மோசடி பத்திரப்பதிவுக்கு எதிராக பத்திரப்பதிவு துறையில் என்ன மாதிரியான சுற்றறிக்கையெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதை நம்ம பார்க்குறதுக்கு டிஎன் ரிஜினட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே ஒரு போர்ட்டல் இருக்குது பாருங்கள் இந்த போர்ட்டல் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் டிஎன் ரிஜிநேட்டை உங்களுக்கு நல்லா வியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரைட்டில் த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்டாப் வியூ வந்து வச்சுக்கங்க வச்சுட்டு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும் இதுதான் வந்து பத்திரப்பதிவுத்துறையோடய வெப்சைடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றறிக்கைகள் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பத்து விதமான சுற்றறிக்கைகள் வந்து இருக்குது இதில் குறிப்பாக போலி ஆவணத்தை தடுத்தல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் அதில் தான் மோசடி பத்திரத்துக்கு எதிராக என்ன மாதிரியான சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற சுற்றறிக்கைகள் வந்து இருக்குது அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன சுற்றறிக்கைகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு பேஜில் இப்படி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மோசடி பத்திரத்துக்கு எதிராக பத்து விதமான சுற்றறிக்கைகளை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க கடந்த ஜூலை மாதம் ஒரு புதிதாக ஒரு சுற்றிட்டு இருக்காங்க அதன் சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு முன்னாடி நீங்கள் மோசடி பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருப்பின் உங்கள் சொத்தின் உரிமையை கோரதற்கு நீங்கள் வந்து உயர் நீதிமன்றத்தை வந்து இருக்க வேண்டும் தற்பொழுது புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்க அப்படின்னா சொத்தின் உரிமையாளருக்கே தெரியாமல் இரண்டு தனிநபர்களால் அந்த சொத்தை வந்து வேறொரு நபருக்கு விற்றாலோ இல்லை பத்திரப்பதிவு செய்து மோசடி செய்திருந்தாலோ அதை ரத்து செய்வதற்கு மாவட்ட பத்திரப்பதிவுத்துறைக்கு அனுமதி உண்டு அவங்களே வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் செய்யலாம் அப்படின்னு வந்து அறிக்கை விட்டுருக்காங்க ஃப்ளாட்ஸோட ரேட்டு வந்து அதிகமானதால் போலி பதிவு செய்கிறதும் ஆள் மாறாட்டம் செய்கிறது பட்டா மாறுதல் செய்கிறது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பவரா பட்டாணி வந்து ரத்து செய்யப்பட்ட பிறகும் அதே பவரை வச்சுட்டு நீங்கள் வேற ஒரு நபருக்கு வந்து விற்கிறது இப்படி ஏமாற்றுறது நிறையா வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இப்படிலாம் நடக்கிற பத்திரப்பதிவு மோசடியை வந்து தடுக்கும் விதமாக பத்திரப்பதிவு துறையில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மாறுதல் வந்து கொண்டு வந்தாங்க அது என்னென்ன அப்படின்னா ஃபோட்டோ ஓட்டணும் அவங்களுடைய அடையாள அட்டையை வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணணும் அவங்களுடைய குடும்ப அட்டையை வந்து உறுப்பினர் வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்கள ஆவண எழுத்தாளர் வந்து சரிபார்த்து அது ஓகேவா அவங்களுடைய வாரிசுகளும் கரெக்டாக இருக்காங்களா அப்படின்லாம் சொல்லிவிட்டு நிறையா மாறுதல்களை வந்து செக் பண்ணி தான் வந்து பத்திரப்பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து கண்டிஷன் வந்து கொண்டு வந்தாங்க இந்த கட்டுப்பாடுகளோட ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு சுற்றறிக்கை வந்து வெளியிடுறாங்க அதில் தான் ஆள் மற்றும் மோசடி பத்திரப்பதிவு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது இதை வந்து ஆவண எழுத்தாளர் வந்து சரிபார்த்து தான் வந்து பத்திரப்பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுற்றறிக்கையில் வந்து இருக்குது இது போன்ற கட்டுப்பாடுகள் கொண்டு வந்திருந்தாலும் மீண்டும் பார்த்திங்கன்னா போலி ஆவணங்களை கொடுத்து வந்து பத்திரப்பதிவு செய்வது போலியாக வந்து பட்டா மாறுதல் செய்து பத்திரப்பதிவு செய்வது இந்த மாதிரி வந்து மோசடி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இது போன்ற மோசடி போலி பத்திரப்பதிவை எப்படியாவது ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மீண்டும் ஒரு சுற்றறிக்கை வந்து வெளியிடுறாங்க அந்த சுற்றறிக்கையில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போன்ற ஆள் மாறாட்டம் போலியான ஆவணங்கள் கொடுத்து வந்து பத்திரப்பதிவு செய்வது போலியான பட்டா மாறுதல் செய்து பத்திரப்பதிவு செய்வது இந்த மாதிரி போலியான மோசடி பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அந்தந்த மாவட்ட பதிவுத்துறை ஆஃபீஸரே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மோசடி பத்திரப்பதிவை ரத்து செய்யலாம் அந்த மாதிரி பத்திரப்பதிவு நடப்பதை வந்து தடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு உத்தரவு வந்து பிறப்பிக்கிறாங்க அதன் பெயரில் அந்தந்த மாவட்டத்தினுடைய பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகளே இந்த மாதிரியான போலி ஆவணங்கள் கொடுத்து பத்திரப்பதிவு செய்வது போலியாக பட்டா மாறுதல் செஞ்சு பத்திரப்பதிவு செய்வது போலியாக பவரா பட்டாணி வைத்து பத்திரப்பதிவு செய்வது இந்த மாதிரியான மோசடி பத்திரப்பதிவு முறைகாடான பத்திரப்பதிவுகளை அந்தந்த மாவட்டத்தினுடைய பத்திரப்பதிவு அதிகாரிகளே கொஞ்ச காலம் ரத்து செய்து கொண்டிருந்தார்கள் அதன் பிறகு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு புதிதாக வந்து ஒரு தீர்ப்பு வெளியிடுறாங்க அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பத்திரப்பதிவுத்துறைக்கு பத்திரத்தை பதிவு செய்கிற அதிகாரம் மட்டுமே இருக்குது அதை ரத்து செய்கிற அதிகாரம் சிவில் நீதிமன்றங்களுக்கு மட்டுமே உரித்தானது பத்திரப்பதிவுத்துறைக்கு முறைகேடாக நடக்கும் பத்திரப்பதிவை ரத்து செய்கிற அதிகாரம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த தீர்ப்பில் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழுல தமிழரசோடய பத்திரப்பதிவுத்துறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி உச்ச நீதிமன்றத்தில் புதிதாக ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அந்த தீர்ப்பின்படி தமிழக அரசின் பத்திரப்பதிவுத்துறைக்கு மோசடி பதிவு ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டதால அந்த சுற்றறிக்கையின் 67 ஏழின் கீழ் உள்ள தீர்ப்பை இவங்க வாபஸ் பெறாங்க தமிழக பத்திரப்பதிவுத்துறை வந்து வாபஸ் பெறாங்க என்னென்னு இனிமேல் வந்து நாங்கள் வந்து அந்த ரத்து செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே விட்ட அந்த ரத்து செய்யக்கூடிய சுற்றறிக்கையை வந்து வாபஸ் பெறுறாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழக அரசோடய பத்திரப்பதிவுத்துறை ரெண்டாயிரத்து பதினெட்டில் புதிதாக ஒரு சுற்றறிக்கை வந்து வெளியிடுறாங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான மோசடி பத்திரப்பதிவு இல்லை முறைகேடான பத்திரப்பதிவு கொண்ட ஒரு புகார் வந்து மாவட்ட பத்திரப்பதிவுத்துறைக்கு வந்தால் அவங்க அது முறையாக விசாரித்து அதனுடைய ஆவணங்களெல்லாம் சரிபார்க்கணும் ஆவணங்கள்லாம் சரிபார்க்கப்பட்ட பிறகு போலியாக வந்து பத்திரப்பதிவு செய்யப்பட்டு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த மூலப்பத்திரத்தில் வந்து அட்டாச் பண்ணணும் அதாவது இன்டெக்ஸில் வந்து என்ட்ரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட் உரிமையாளரோட டாக்குமெண்ட் ஆல்ரெடி அந்த நகல் இருக்கும் அந்த டாக்குமெண்டோட இந்த போலி பத்திரப்பதிவு நகலை வந்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் அந்த முறைகேடான பத்திரப்பதிவில் ஈடுபட்ட ஆவண எழுத்தாளர் மற்றும் அந்த புரோக்கர்களை மீண்டும் இந்த மாதிரி மோசடி பத்திரப்பதிவு செய்வதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்றும் மேலும் சொத்தின் உண்மையான உரிமையாளருக்கு பத்திரம் மாறுதல் செய்ய மற்றும் அந்த இடத்தை விற்பனை செய்யவோ சொத்தின் ஏதேனும் மாற்றங்கள் செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவர்னால் வந்து மாற்றம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து அந்த சுற்றறிக்கையில் வந்து சொல்கிறாங்க இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உள்ள சுற்றறிக்கையின்படி தான் தமிழக அரசோடய பத்திரப்பதிவுத்துறை அந்த சட்டத்திட்டங்களோட நடவடிக்கைகளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் தற்பொழுது பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் புதிதாக ஒரு உச்சநீதிமன்ற ஒரு தீர்ப்பு வந்திருக்கு முதல்ல அந்த உயர்நீதிமன்ற உத்தரவுக்கான கேஸ்டீட்டில் வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் எஸ்ஆர்எம் பக்ரிராஜா என்பவரோட இடத்த போலியாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவட்டத்தினுடைய துறைக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு என்னோடய இடத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து மோசடி பத்திரப்பதிவு செஞ்சுட்டாங்க போலியான ஆவணங்களை பயன்படுத்தி அந்த இடத்த அபகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவட்டத்தினுடைய துறைக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க இதை வந்து விசாரிக்கிறாங்க விசாரித்து பார்த்ததில் அது போலியான ஆவணங்கள்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் போலியான பத்திரப்பதிவு மோசடியை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு இல்லை நீங்கள் சிவில் நீதிமன்றத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பெட்டிஷனர் வந்து என்ன பண்ணுறாரு சிவில் நீதிமன்றத்தில் போயிட்டு என்னுடைய இடத்த போலியான ஆவணங்கள் கொடுத்து மோசடியாக வந்து பத்திரப்பதிவு செய்யப்பட்டுருக்கு என்னுடைய இடத்த அபகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷன் கொடுக்குறாரு சிவில் நீதிமன்றத்தில் விசாரணை வந்து நடக்கப்படுகிறது அதுக்கப்புறம் விசாரணை நடக்கப்பட்டு ஆவணங்கள்லாம் சரிபார்க்கப்படுகிறது சரிபார்க்கப்பட்ட பிறகு இது வந்து மோசடி பத்திரம் தான் ஃப்ராட்லண்ட் டாக்குமெண்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் வந்து தீர்ப்பு வழங்கிடுறாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து தன்னுடைய இடத்த வந்து விற்க முயல்கிறாரு விற்க முயலும் போது இசி டாக்குமெண்ட்டில் பார்க்குறாரு ஃப்ராட்லண்ட் டாக்குமெண்ட் சொல்லி தீர்ப்பு வழங்கினாலும் அந்த இடத்துல எந்த ஒரு மாற்றமும் பண்ணலை அதனால் அந்த சொத்தை விற்கவோ வேறு எதுவும் ஆவணங்களை படுத்தவோ அவரனால் வந்து முடியலை அதனால் மீண்டும் அந்த மாவட்டத்தின் பத்திரப்பதிவுத்துறைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு என்னென்னு சார் என்னுடைய சொத்தின் உரிமை வந்து முறைகேடாக வந்து பத்திரப்பதிவு செய்யப்பட்டு இருக்குது உயர்நீதிமன்றத்தில் ஃப்ராட்லண்ட் டாக்குமெண்ட் சொல்லி மோசடி பத்திரம் சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க ஆனால் ஈசி எனப்படும் வில்லங்க சான்றிதழில் மோசடியாக வந்து பத்திரப்பதிவு செய்யப்பட்டதோ இல்லை ஃப்ராட்ல டாக்குமெண்ட் வந்து பண்ணப்பட்டதோ எதுவுமே நீங்கள் குறிப்பிடப்படலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து பெடிஷன் கொடுக்குறாரு அதற்கு அந்த மாவட்டத்தோடய பத்திரப்பதிவுத்துறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதை மாற்றுவதற்கு உண்டான அதிகாரம் எங்களுக்கு இல்லை நீங்கள் திரும்பவும் வந்து சிவில் நீதிமன்றத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க திரும்பவும் இவர் எஸ் ஆர் பக்ராஜன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிவில் நீதிமன்றத்துக்கு போய் நாடுறாங்க அங்கே போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஈஸி எனப்படும் வில்லாங்க சான்றிதழில் இது மோசடியாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டதோ இல்லை ஃப்ராட்லங்ஸ் ஃப்ராட்லண்ட் டாக்குமெண்ட் செய்யப்பட்டது எதுவுமே குறிப்பிடப்படலை அதுக்கு வந்து என்ன பண்ணுவது என்னுடைய சொத்தை வந்து எந்த ஒரு ஆவணமும் படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த பெட்டிஷனை வந்து நீதி அரசு வந்து விசாரிக்கிறாங்க விசாரித்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க புதிதாக வந்து ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க அந்த தீர்ப்பில் ஆல்ரெடி உயர்நீதிமன்றத்தில் இது ஃப்ராட்லண்ட் டாக்குமெண்ட் மோசடி பத்திரம் என்று நம்ம தீர்ப்பு வழங்கியாச்சு தீர்ப்பு வழங்கினதுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து அந்த இடத்துல வில்லங்க சான்றிதழ் எனப்படும் சேஞ்ச் பண்ணலை உங்களுடைய சுற்றறிக்கையில் மாவட்ட பதிவுத்துறையில் மோசடி எனப்படும் புகார் வந்திருந்தால் உங்களுடைய இண்டெக்ஸ் எனப்படும் அந்த மூலதன பத்திரத்தில் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணணும் ஈஸி எனப்படும் வில்லங்க சான்றிதழ்லேயும் மோசடி பத்திரப்பதிவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் குறிப்பிடணும் மேற்கொண்டு இந்த மாதிரி போலியான ஆவணங்கள் தயார் செய்த ஆவண எழுத்தாளர்களை மேற்கொண்டு இந்த மாதிரி மோசடி பத்திரப்பதிவு செய்வதை ரத்து செய்யணும் மேலும் சொத்தின் உரிமையாளருக்கு சொத்தை விற்கவோ இல்லை பத்திரப்பதிவு செய்வதோ மேற்கொண்டு ஏதேனும் ஆவணப்படுத்துவதற்கு மாவட்ட பதிவுத்துறை வந்து ஒப்புதல் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு இந்த தீர்ப்பின்படி இதுபோன்ற மோசடி பத்திரப்பதிவு மற்றும் முறைகேடான பத்திரப்பதிவிற்கு எதிராக அந்தந்த மாவட்டத்தின் பத்திரப்பதிவு இது போன்ற ஈசி எனப்படும் வில்லங்க சான்றிதழில் வந்து பார்த்திங்கன்னா மோசடி பத்திரப்பதிவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ட்ரி பண்ணணும் மேலும் சொத்தின் முந்தைய மூலப்பத்திரத்தோடு இந்த போலி பத்திர ஆவணங்கள் அனைத்தும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் இதற்கென்று தனியாக ஒரு இன்டெக்ஸில் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணி அதை வந்து தனியாக வந்து கண்காணிக்க வேண்டும் மேலும் இதுபோன்ற மோசடி பத்திரப்பதிவு செய்த ஆவண எழுத்தாளர்கள் மற்றும் அந்த சாட்சியாளர்களுக்கு இதுபோன்ற பத்திரப்பதிவு செய்வதை ரத்து செய்ய வேண்டும் மற்றும் சொத்தின் உண்மையான உரிமையாளர் பாதிக்கப்படாதவாறு அவருக்கு சுத்தி விற்கவோ மேற்கொண்டு ஆவணப்படுத்தவோ நீங்கள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அதனால் உங்களுடைய சொத்தின் முறைகேடான பத்திரப்பதிவு மற்றும் மோசடி பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருந்தால் இனிமேல் நீங்கள் உயர்நீதிமன்றமோ இல்லை சிவில் நீதிமன்றமோ செயல தேவையில்லை அதற்குப் பதிலாக அந்தந்த மாவட்ட பத்திரப்பதிவுத்துறை நாடினாலே அவங்களே அந்த வில்லங்க சான்றிதழ் ஆவணங்களெல்லாம் சரிபார்த்து விட்டு மோசடி பத்திரப்பதிவு நடந்திருந்தால் ஈசி எனப்படும் வில்லங்க சான்றிதழில் மோசடி பத்திரப்பதிவு நடந்திருப்பதை குறிப்பிடுவார்கள் அதனால் உங்களுடைய பத்திரப்பதிவு மோசடி நடந்திருப்பதை அந்தந்த மாவட்டத்தின் பத்திரப்பதிவு துறைக்கு பெட்டிஷன் கொடுத்தாலே போதுமானது இந்த தகவல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இந்த தகவலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ லென்த்தில் ஒரு லிஸ்ட்டு ஒன்று கொடுத்தாங்க சார் என்ன லிஸ்ட்டு